இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய மன்னாவை பகிர்ந்தளிப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். எரேமியா 30:19, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இந்த இடத்துல ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லுகிறார். வர்த்திக்க பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம், மகிமைப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்பொழுதும் வர்த்திக்க பண்ண விரும்புகிறார், பெருக பண்ண விரும்புகிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில் அவன் ஒரு பிள்ளை கூட இல்லாத பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நான் அவனை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அவனுக்கு சொன்னது போலவே அவனை பெருக பண்ணி அவனுடைய சந்ததி இன்றும் பெருகி கொண்டே இருக்கிறது. அதே போல யோசுவா என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பெயரை நான் மகிமைப்படுத்துவேன், உன்னோடு நான் இருப்பதை ஜனங்கள் அறிந்து மோசேக்கு பயந்திருந்தது போல உனக்கும் பயந்திருப்பார்கள் என்று சொன்னார். சொன்னது போலவே யோசுவாவின் நாமத்தை மேன்மைப்படுத்தினார். எப்படி மேன்மைப்படுத்தினார் தெரியுமா? அவன் சந்தித்த யோர்தான் என்கிற நதியை, அந்த சவாலான பகுதியை ரெண்டாக பிரித்து அவனது பெயரை அவன் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற யோர்தான் போன்ற சவால்களை வெற்றியாக்கி உங்களது பெயரை அவர் மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். உங்களோடு அவர் இருப்பதை அவர் காண்பிப்பார். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதமும் யோசுவாவுக்குரிய ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில இறங்கி வரும். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை பெருக பண்ணுவார், உங்களை மகிமைப்படுத்துவார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தையும் யோசுவாவுக்குரிய இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் நாங்கள் கேட்கிறோம். வர்த்திக்க பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க. சோர்வுகள் இயேசுவை நாமத்தினாலே விலகுவதாக. அவர்களை நீர் மேன்மைப்படுத்த போகிறக்காக ஸ்தோத்திரம். எல்லா யோர்தானும் பிரிந்து போக போகிறக்காக ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன், அவங்க வாழ்க்கையில இல்லாதவற்றை கொண்டு வரப்போகிறக்காக ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறக்காக ஸ்தோத்திரம். துதி பாடல் சத்தத்தை கொண்டு வரப்போகிறக்காக ஸ்தோத்திரம். இயேசுவை நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பெருக பணிவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், மகிமைப்படுத்துவார். ஆமென்.